ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு பிளாக் தான் வந்திருக்கேன் பார்க்கலாமா சம்மர் லீவ் விட்டாச்சும் விட்டாச்சும் எங்கள் ஷோபனுக்கு முதல் ரெண்டு நாள்லேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்க எங்கள் சின்ன மாமனார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய்ட்டு பார்த்தசாரதி கோயில் தான் பக்கத்துலேயே அவங்க வீட்டிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயில் போனால் பிரசாதம் சாப்பிட்லாம்னா எப்படிங்க அதனால் அங்கே எங்களோட ஃபேவரெட் வந்து புளி சாதம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் வாங்க நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம்னு காமிக்கிறோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்து அந்த தெப்ப குழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நின்று வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பட் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே வந்து அலவுடு இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் தான் சாப்பிட உட்காந்துட்டோம் எங்கள் அத்தை வந்து சூப்பராக லன்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு காய்கறியோட செமையாக இருந்துச்சு நாங்கள் கோயிலில் புளி சாதம் சாப்பிட்டோன்னு சொன்னாலும் கேட்கல இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பீன்ஸ் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தாங்க தயிர் ரசம் எல்லாமே இருந்துச்சு ஸோ பாயாசம் மட்டும் நான் எடுக்கலை பாயாசமும் வச்சுருந்தாங்க எங்கள் ஷோபனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் பேரை வந்திருக்கானே ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ அவன் வந்து அதுதான் சாப்பிட்டான் நம்மளும் பேரம் பேத்தியாகவே இருந்திருக்கலாம்ல நமக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிப்புலாம் கிடச்சிருக்கும் ஸோ எங்களையும் சூப்பராக கவனித்தாங்க சும்மா சொல்லக்கூடாது அதெல்லாம் முடித்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க வீட்டிலேருந்து இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பீச்சு சும்மா ஒரு டென் மினிட்ஸ் நடந்தால் போதும் பீச் வந்துடும் உங்களுக்கு கண்ணைக்கு செல்லாங்க தெரியுதான்னு தெரியல ஸோ அங்கே தான் நாங்கள் பீச்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் பீச்சுக்கு போகல பக்கத்தில் இருக்க கலைஞர் உலகம்னு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் ஒன் தான் ஆகுதான் ஸோ அது அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சும்மா வாக்கிங்லேயே அப்படி போயிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பீச் ரோட்டில் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைடு பீச் பார்த்துட்டே நடக்கலாம் நாங்கள் போனது வந்து வெனஸ்டே அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இதுதான் வந்து அம்மாவோட சமாதி ஜெயலலிதா அம்மா சமாதி ஸோ உங்களுக்கு வந்து அந்த வெளிலே அந்த சிம்பல் போட்டிருப்பாங்க ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போகலாம் அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு அதனால அதுக்குள்ளே போகல இது வந்து கலைஞர் சமாதி சொல்லியிருந்தாங்க கலைஞர் உலகம்னு வந்து ஏதோ புதுசாக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னாங்க சரி அதுக்குள்ளே என்னதான் இருக்குது அப்படின்னு தான் உள்ளே போயிட்டுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன் புக்கிங்கே இருக்குது அதாவது நீங்கள் ஆன்லைனில் போய் கலைஞர் உலகம்னு போட்டிங்கன்னா டிக்கெட் புக்கிங் வருது ஷோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா அவைலபிள் என்னென்ன மணிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ தான் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஆன்லைன் புக் பண்ணிட்டோம்னா நம்ம டேரெக்டாக உள்ளே போய் அப்படியே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது என்ட்ரன்ஸ் டே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து கம்பர் இந்த நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்கல்ல அவங்க சிலை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணா சமாதி தாண்டி தான் போனோம் அண்ணா வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சிலையும் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு வேறு லெவல் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் அங்கே இருக்க லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சா ஸோ வந்து அப்படி ஜெகஜோதியாக இருந்தது நம்ம ஃபோட்டோஸும் வந்து நம்ம மூஞ்சிலாம் வந்து ஃபோட்டோஸில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணுன்னா நல்லா லைட் செட்டிங் கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுத்தால் சும்மா பளிச்சுன்னு இருக்கும் உள்ளே வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்க்கு ஒரு டோக்கன் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க எல்லாருக்குமே டோக்கன் கொடுக்குறாங்க ஃப்ரீ தான் ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் உள்ள போது ஒரு தியேட்டருக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் ஏசி நல்லா வந்து இந்த சம்மருக்கு வந்து ஏசியில் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணணுன்னா உள்ளே போயிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஸோ இங்கே என்னது இப்போ ஒருத்தவங்களோட மியூசியம் அப்படின்னாலே என்ன வச்சுருப்பாங்க அவங்கள பற்றின இது தான் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ இது வந்து கலைஞரோட உலகம் அப்படிங்கிறதுனால சொல்லவே வேணாம் கலைஞர் என்னென்ன பண்ணார் என்னென்ன சாதனைகள் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி அவரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட டீட்டெயில்ஸாக தான் வந்து அவர் என்னென்ன நிறுவனார் என்னென்ன பண்ணார் எல்லாமே அவரோட சாதனைகள் தான் இருந்துச்சு அப்புறம் இங்கே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து இங்கே எழுதி வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து நானே நின்று அதை படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இந்த ஸ்கூலில் படித்ததோடு சரி அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா இந்த ஜனகனமன நீராறும் கடலோடத்தெல்லாம் ஸோ இங்கே அது இருக்கும்போது ரொம்பவே அது பெருமையாக இருந்துச்சு ஏய் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக வந்து பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க இங்கே வந்து நிறைய வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து அவர் வந்து பேசுகிற மாதிரி இதெல்லாம் தான் கொஞ்சம் அப்படியே வியப்பாக இருந்துச்சு எப்பட்றா அவங்க எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் வியப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம அப்படியே உள்ளே ஒரு ஒரு ரூம் ரூமாக அப்படியே கொடுத்துருக்காங்க உள்ளே போய் நம்ம எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து சுற்றி வர மாதிரி தான் இருக்குது இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா கடவுள் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அந்த மாதிரி தான் இவரோட உலகத்தில் இவர் தூண்லேயும் இருக்காரு துரும்புலையும் இருக்கிறாரு இது வந்து ஒரு தியேட்டர் மாதிரி இருக்குது ஸோ இதுக்குள்ளே நாங்கள் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குல்ல அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு எம்டி ஷோஃபா மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதில் போய் உட்காந்தா நம்ம வந்து நம்ம எதுக்கு வந்து அவர் கிடையாது ஆனால் அவங்க வந்து அந்த டிவியில் வந்து அவர் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம தத்ரூபமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது இதுக்கான வீடியோஸ் வந்து அவங்களே வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க நமக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் சொன்னால் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு அந்த நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் போய் நம்ம கையை வைக்கும்போது நம்ம எந்த நூல் மேலே அந்த கையை வைக்கிறோமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க அதாவது சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா இருந்துச்சு நமக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ டக்குன்னு நம்ம போய் அதை தொட்டானா போதும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வருது ஸோ சிலப்பதிகாரம்னா என்னது அச்சுவல் கண்ணகி கண்ணகி இருந்த இடம் அவங்க வீடு அவங்க எப்படி போராடினாங்க மதுரை இங்கேருந்து மதுரையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சொல்கிறாங்க அது வந்து நல்லா உட்காந்து நம்ம கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பொற்கொள்ளர் வீடு எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் சொன்னாங்க அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த காப்பியத்தை பற்றி நமக்கு எடுத்து குறைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்பவே பிடிக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அடுத்து எங்கள் சோபன் போய் யோசிச்சிட்டே இருந்தால் நான் பாயும்புலி போ தொல்காப்பிய பூங்காப்போ இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா அவனுக்கு என்ன தொடருதுன்னு தெரில நெஞ்சுக்கு நிதி அப்படிங்கிற ஒரு நூலை போய் தொட்டான் ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை பற்றி நமக்கு சொல்லியிருந்தாங்க அந்த இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ நம்ம உட்காந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன் செகண்ட் ாலும் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ நம்ம படித்தது தனமா இது இது நான் படிச்சிருக்கேம்மா இது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்தது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ போய்ட்டுருக்கோம் நம்ம நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யார் யார் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க என்ன எது ஃபுல்லாக அந்த டீட்டெயில் தான் எந்த வருஷம் யாரை சந்தித்தாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்குது நம்ம கலைஞரை பார்க்குறமோ இல்லையோ அவர் யார் யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்காங்க நின்று அதை கொஞ்சம் நேரம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நான் ட்ரெயின் சொன்ன பார்த்தீங்களா ஸோ நம்ம ட்ரெயினுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அதாவது இங்கே என்னன்னா உள்ள வந்து ட்ரெயின் செட்டப் ட்ரெயின்குள்ளே எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகும்போது நம்மளும் வந்து அப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு த்ரீ டி தேட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிடுச்சு நான் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னுமே இந்த இடம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கு அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் பீச் போயிருந்தோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்